ஆவேசப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம ரொம்ப 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 வித்தியாசமான வீடு தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆவி பிடிக்கிற மிஷின்ல வந்து நம்ம வந்து காஃபி போட்டு குடிக்க போறோம். இப்ப நான் வந்து ஆவி பிடிக்கிறது தனியார் மிஷின் வந்துட்டு, இந்த கொரோனா ஆரம்பிச்சது நிறைய பேர் வந்து இந்த ஆவி பிடிச்ச கொரோனா சரியா போயிடும்ட்டு ஒரு வதந்தி வதந்திங்க. ஒரு கொரோனாவால இந்த ஆவி பிடிச்ச சரியா போயிடுங்கிறது கிடையாது. கொரோனா வராம பாத்துக்கலாம், அது எப்படி நமக்கெல்லாம் தெரியாது. ஆனால் நமக்கு என்ன, இப்போ வந்து நம்ம வந்து காஃபி போட்டு குடிக்க போகிறோம். எப்படி நான் வந்துட்டு சொல்லிடுறேன், வந்துட்டு ஒரு ஜார் மாதிரி தெரியும், அந்த ஜாருக்குள்ள வந்துட்டு ஒரு இது மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, அந்த ரெண்டு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்துட்டு ஒரு கம்பிக்குள்ள வந்து ஜாயின் ஆகும். அந்த ரெண்டு ஜாயின் ஆனாலும் வந்துட்டு அந்த கம்பியில் வந்து சூடே கிரியேட் பண்ணோம். அந்த சூடு வந்துட்டு தண்ணியில் போட்டு தண்ணி சூடாகவே வந்துட்டு நீராவியாக வரும். அந்த தண்ணிக்கு மேலே நம்ம வந்து காஃபி போட போச்சு, பாலை ஊற்றிட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து காஃபி தூள் வந்து போட்டு காஃபி பிடிக்கி, ஐயோ காஃபி குடிக்க போகிறோம். இது நல்லபடியாக வருமா என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த தண்ணிக்கு பதிலாக காஃபி போடுறதுனால வந்துட்டு இந்த இரும்பில் எதாவது ஆகலாம், இரும்புலேருந்து இந்த காஃபிக்கு ஏதாவது மாறலாம், அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த இரும்பு பீஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ வளவளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க பிடிக்கல போகலாம். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்குள்ள நல்லா இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜார் மாதிரி இருக்கும், இந்த ஜாருக்குள்ள தான் நம்ம வந்துட்டு தண்ணி ஏதாவது ஊற்றி வந்து நம்ம வந்து சூடு பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு மில்லி லிட்டர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. பிராண்டோட பேர் வந்து சுலிக்டஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப மெயினான விஷயம். இதுக்குள்ள தான் வந்துட்டு அந்த கம்பி இருக்கும். இதோ இது உங்களுக்கு வந்து திறந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஒரு ரெண்டு கம்பி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அது கம்பி என்னன்னு தெரியல, வேறு ஏதோ பேர் இருந்திருக்கலாம் பாருங்கள். அதோ இது வந்து ப்ளஸ் நாங்கள் ப்ளஸ் மைனஸ் எதுவும் தெரியல. ரெண்டும் வந்து ஜாயின் ஆனால் வந்துட்டு அதில் வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட்டு வந்துட்டு இங்கே ஓட்டம் இருக்குது பாருங்கள், அந்த ஓட்டம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போய் இந்த ஓட்டோலேயே வந்து அந்த தண்ணி வந்து உள்ளே போய் வந்துட்டு அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. வளவளன்னு சொல்கிறதோட உங்களுக்கு வந்து பார்த்தோரம் ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக வந்துட்டு டாப்பில் தான் வந்துட்டு இந்த வேப்பர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டாப்பில் தான் வந்துட்டு சில பல மோஸ்ட்லாம் வந்து போடுவாங்க சின்ன. இது வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப குட்டி குழந்தைங்க யூஸ் பண்ணுறது, ரொம்ப குட்டி குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு சரி உங்களுக்கே தெரியும், அதை பார்த்தாலே தெரியும் இந்த சைஸுக்கே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது, நம்ம ஏஜுக்கெலாம் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணணும். எல்லாத்தோட பெருசு இதை வந்துட்டு ரொம்ப பெரியவங்க யூஸ் பண்ணுறது. இந்த சிகிச்சை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வெளில பண்ண கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் பண்ண போகிறோம். ஏன்னா வீட்டுக்கு வெளில வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கிடையாது. தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா வேப்பர் கம்மியாக வரும், தண்ணி மீடியமாக வச்சிங்கன்னா வேப்பர் மீடியமாக வரும். இதை போடுறாங்க பாருங்க வாட்டர் லெவலுன்ட்டு வந்துட்டு மேக்ஸிமம். ஓகே லெட்ஸ் டூ இட். இப்போ வந்து நம்ம வந்து இதுலேருந்து பால் வந்து ஊற்றிடலாம். நம்ம வந்துட்டு பசும்பால் ஊற்ற போகிறது கிடையாது, நம்ம வந்து மாட்டுப்பால் தான் வந்து ஊற்ற போகிறோம். அது வளவளம் பேசாமல் நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த பாலை வந்துட்டு நம்ம வந்து ஏழையும் குடிக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் வந்து பாலை ஊற்றினா வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கோட தன்மலை கலந்து அதில் வந்துட்டு சில பல மேட்டர்லாம் நடக்கும்ட்டு. ஆனால் நம்ம வந்து டெய்லியும் குடிக்க போகிறது கிடையாது, இதுவே வந்து ஃபுல்லாக குடிக்க போகிறது கிடையாது. அதனால் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் வந்து ஒன்றும் வராது. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம வந்து ஆவி பிடிக்கும்போது தண்ணியில் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கோட அந்த ஏதாவது எசன்ஸுன்னு சொல்ல முடியாது, இந்த பிளாஸ்டிக்கோட தன்மை ஏதாவது இறங்குமான்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து வெறும் பாலை மட்டும்தான் வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கு, அதை வந்து நம்ம போட்டு கலக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து லாக் பண்ணிட்டு நம்ம வந்து மிஷின் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது வந்து லாக் பண்ணாமல் வந்துட்டு மிஷின் வந்து ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. இப்போ வந்து உங்கள்கிட்ட இல்லை ஆன் ஆகும், கொதிக்கிறது உங்கள்கிட்ட தெரியாது. ஆனால் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து தொடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹீட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த தண்ணியிலேயே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து போட்டு காமிச்சிடுறேன். அந்த தண்ணிக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டாச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து எந்த சவுண்டுமே கேட்காது, தொட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணிக்குள்ள வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து தண்ணிக்குள்ள வந்து வச்சிடலாம். ஜி தண்ணி தண்ணிங்கிற மாதிரி பாலுக்குள்ள வந்து வச்சிடலாம். இது வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி டைப் கொடுத்துருப்பாங்க, லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிஷின் வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். எந்த அளவுக்கு கொதிக்கணும்னு தெரியல. நார்மலான அடுப்பாக நமக்கு வந்து சில மெஷர்மெண்ட்லாம் தெரியும், இந்த அடுப்பில் எந்த அளவுக்கு கொதிக்கணும்னு தெரியல. சரி ஆன் பண்ணி பார்ப்போமா. 3 2 1 கோ. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயே வந்துட்டு மேலே வந்துட்டு நீராவி வந்து வந்துட்டு இருக்குது, நீராவியில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து என்னடா அது, ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றினா வந்துட்டு வேறு மாதிரி வந்து வரும். இது வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து கருகிற மாதிரி வாட்டர் அடிக்குது.
இப்போ வந்து என்னடான்னு ரொம்ப நேரமாக ரிசர்ச் பண்ணக்கப்புறம் தெரிஞ்சுது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த பாலை நம்ம வந்து மீடியமுக்கு கொஞ்சம் அளவு ஊற்றினோம். நம்ம வந்துட்டு வாட்டராக இருந்தால் அது வந்து மேக்ஸிமம்க்கு கொஞ்சம் அளவு கூட ஊற்றலாம். ஆனால் அந்த பாலை வந்து மீடியமுக்கு கொஞ்சம் அளவு ஊற்றினாலும் என்னாச்சு அப்படின்னா, அந்த தண்ணினா வந்துட்டு அதில் வந்து ஒன்றுமே இருக்காது, பால் அதுனா அதில் வந்துட்டு நிறைய சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும். இப்படி வந்து பால் நல்லா சுண்ட காய்ச்சினே அந்த பால் கோவா அந்த மாதிரிலாம் வரும், அதில் அதில் வந்து சில பட சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு அந்த கம்பியில் பட்டோன்னே அது வந்துட்டு ஓரம் வந்து ரியாக்ட் ஆரம்பிச்சுட்டு அதனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மாதிரியா ஸ்மெல் வந்தது. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த லோல வச்சு நம்ம வந்துட்டு பண்ண போறோம். லோல வைக்கினால வந்துட்டு அது வந்து ரொம்ப பெரிய அந்த காசஸ்லாம் வந்து ஏற்படுத்தாது, அதனால வந்துட்டு லோல வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரப்போதான் என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ரொம்ப வந்து லோல தான் வச்சுருக்கு, இதோ இருக்குது லோ, அந்த லோலுக்கு தான் வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி வருதா இல்லைன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து லாக் பண்ணியாச்சு, இப்போ வந்து நம்ம வந்து போட்டுவோம். அப்போ இந்த நடையாக வந்து வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ, 3, 2, 1, go. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்து சூடாகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப இது மாதிரி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து திறந்து நம்ம வந்து இந்த கப்புக்குள்ளே வந்து ஊற்றிடலாம். இப்போ உடனே வந்து திறக்க முடியாது, ஆனால் நான் உடனே திறக்காட்டி பால் ஆறி போயிடும். கொஞ்சம் சேஃப்டியோடு பண்ணலாம். ஒன்றும் சுடுதுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கப்பில் வந்து நம்ம வந்து இதை ஊற்றி ஊற்றிடலாம். கப்பு ரெடி. ஐயோ சுடுது, இன்னும் பக்கம் தெரியுதா வர்ற ஆவி? அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பாலில் வந்து நம்ம வந்து டிகாஷன் வந்து ஊற்றிக்கலாம். அது வந்துட்டு காஃபி தூள் இல்லை, அந்த காஃபி தூளை வந்துட்டு டிகாஷனாக போட்டு காஃபி தூளை இதுக்குன்னு தனியாக இருக்கும். இரண்டு நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அழகாக இருக்குது. எங்கே வரியா? இப்போ நம்ம வந்து இந்த காப்பியில் வந்துட்டு சி, ஆமாம், அந்த பாலி காப்பியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்துட்டு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதான் நம்ம வந்து அந்த காப்பியை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் விட்டனால வந்துட்டு மேலே அந்த நுரையெல்லாம் வந்து போயிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு நடை ஆற்றிட்டா வந்துட்டு இந்த நுழை சி இந்த நுரையெல்லாம் வந்து திரும்ப வந்துடும். ஒரு நடை வந்துட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆற்றிக்கிட்டா இதில் வந்துட்டு மேலே இருக்கிற அந்த பபிள்ஸ் நுரைஸ் அதெல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிடும். பாருங்க காஃபி ரடா ரடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி வந்து நம்ம வந்து நல்லபடியாக போட்டாச்சு. காஃபி டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது, அது என்ன இருக்குதுன்னு தெரியல. நல்லபடியாக வந்து போட்டு முடிஞ்சது. நான் வந்து இப்போ போடணும்னு நினச்சேன், ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்துருந்தது, போக போக தான் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு பண்ணியாச்சு. சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னா அதை வந்துட்டு பார்த்து பொறுமையாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களாம் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்க, சொல்ல வேண்டியது கடமை சொல்லியாச்சு. ஸோ தட் வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க, நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். டாடா.